என புதிய குரல் கொடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டுடன் தங்கள் பகுதியை சேர்க்க வேண்டும் என்று நகரி பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் தமிழர்கள் அதிகம் வசிக்கிறார்கள். இங்குள்ள நகரி, நாகலாபுரம், விஜயபுரம் போன்ற பகுதிகளில் 60% தமிழர்கள் வசிக்கிறார்கள். இந்நிலையில் நகரி பகுதி மக்கள் புதிதாக ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஆந்திராவை பிரித்து தெலங்கானா மாநிலத்தை உருவாக்கினால் தங்கள் பகுதியை தமிழ்நாட்டுடன் இணைக்க வேண்டும் என்று கோரி ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி வருகிறார்கள். இதேபோல் ராயலசீமா பகுதியில் உள்ள கர்னூர் மாவட்ட மக்கள் தங்கள் பகுதியையும் தெலுங்கானா பகுதியில் சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். நேர்களே, தனி மாநில கோரிக்கை நாடு முழுவதும் எழுந்துள்ள இந்த நேரத்தில் இரு மாநில எல்லைப்பகுதிகளின் வசிப்பவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் அவர்களின் மொழி, கலாச்சாரம் ரீதியான உணர்வுகள் எந்த விதத்தில் மதிக்கப்படுகிறது என்பதையும் எண்ணி பார்க்க வேண்டும். ஆந்திராவின் சித்தூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட நகரி பகுதியில் வாழும் மக்கள் ஆந்திராவில் வரைபட ரீதியில் இணைந்திருந்தாலும் அவர்களின் உணர்வுகள் எல்லாம் தமிழகத்தை நோக்கியே உள்ளன. ஆந்திரா பிரிக்கப்பட்டால் தமிழகத்துடன் நகரியை இணைக்க வேண்டும் என்று அப்பகுதியில் வசிப்பவர்கள் தற்போது திடீரென்று குரல் கொடுத்திருக்கிறார்கள். இதுகுறித்து விவாதிக்க நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார் நகரி பகுதியில் வாழும் தமிழரான பாபு. அவருடன் அப்பகுதி மக்களின் விருப்பத்தை கேட்போம். வணக்கம் மிஸ்டர் பாபு. வணக்கம். இல்லை, இப்போ இந்த தெலுங்கானா பிரச்சனைக்கு அப்புறம் அந்த நகரில் இருக்கிற தமிழர்கள் தான் தமிழகத்தோட இணையணும் அப்படின்ற மாதிரி போராட்டங்கள்லாம் நடத்திட்டு வராங்க. எதனால் அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க? அதோடைய பின்னணி என்னவா? ஆந்திர மாநிலம் பிரிக்கப்பட்ட போதிலிருந்தே வந்து இந்த பகுதிகளில் ஏறக்குறைய தமிழ் மக்கள் தான் வாழ்ந்து வந்தாங்க. இப்போ இந்த தெலுங்கு பிரச்சனை வெடித்த பிறகு அதில் வந்து இப்போ இந்த இங்கே உள்ள ஆந்திர பகுதியிலேருந்து போய் கேட்டால் இந்த ஒரு பகுதி ஆந்திரா உள்ளே இருக்குதா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடு ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, இங்கே வசிக்கக்கூடிய தமிழக மக்கள், தமிழகத்தை சார்ந்த மக்கள் தான் இவங்க. ஏறக்குறைய தமிழகத்துக்கும் இவங்களுக்கும் தொடர்பு தான். அதனால் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களுக்கு வந்து ஆந்திராவோட பிரிக்கப்பட்டதுக்கப்புறம் வந்து இங்கே உள்ள சித்தூர் மாவட்டத்தில் உள்ள ஏறக்குறைய திருவள்ளூர் மாவட்டம், சென்னை மாவட்டத்தை ஒட்டியுள்ள பகுதிகளில் வசிக்கக்கூடிய தமிழ் மக்கள் வந்து தங்கள் இடத்தை வந்து அப்படியே தமிழகத்தோடு சேர்க்கணுன்ற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அவங்களோட கோரிக்கையை பார்க்குறப்போ நியாயமான கோரிக்கையாக தான் படுது. ஆனால் இது குறித்து வந்து மாநிலங்கள் அல்லாத வந்து மத்திய அரசாங்கமும் இதில் வந்து நடவடிக்கை எடுக்கணும். இது எந்த அளவுக்கு சாத்தியமாகன்றது வந்து தெரியலாது. இல்லை, இப்போ நீங்கள் வந்து அந்த நகரி அப்படின்ற பகுதியில் வாழ்கிற தமிழர்களில் நீங்களும் ஒருவர். அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு வழக்கறிஞராக பார்க்கும் பொழுது இது வந்து சாத்தியப்படுமா, அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா, அப்படி தமிழகத்தில் இணையக்கூடிய வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு? சாத்தியக்கூறுகள் என்று பார்க்கும்போது மிகவும் குறைவு தான். மக்களின் உணர்வு தான் அப்படி உள்ளதே தவிர அரசுகள் வந்து இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். நான் அந்த மாதிரி இது அரசாங்கத்திடம் வந்து எந்த வித கோரிக்கையும் இது வரைக்கும் வைத்ததா தெரியல. இது வரைக்கும் மிக குறைவு தான். இல்லை, இப்போ அவங்க இந்த மாதிரி ஒரு கோரிக்கைகளை இப்போ வந்து அவங்க குரல் கொடுத்து ஆர்ப்பாட்டங்கள், மறியல்கள் இந்த மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி தமிழகத்தோட இணைய வேண்டும் அப்படின்னு அவங்க ஏன் நினைக்கிறாங்க? அதுக்கான காரணங்கள் என்ன? இல்லை, அதுதான் தமிழகத்தை வந்து தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட மக்கள் தான் இப்போ ஆந்திர பகுதியில் வாழ்கிறாங்க இப்போ இருக்கிறவங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து ஆந்திரா ரெண்டாக பிரிக்கப்பட்டதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு கேள்விக்குறியான ஒரு மாநிலமாக தான் மாறுது இப்போ இருக்கிற சித்தூர் மாவட்டத்தை ஒட்டி உள்ள பகுதிகள். அதனால தான் அவங்க வந்து சென்னை வந்து மிக அருகில், வந்து தமிழகம் வந்து மிக அருகில் இருக்குது அவங்களுக்கு. தலைநகரத்தை அணுகவும் மற்ற எல்லா வசதிகளுக்கும் வந்து ஆந்திர மாநிலத்தை விட தமிழ்நாடு வந்து அவங்களுக்கு மிக வசதியாக இருக்குது. அதனால தான் வந்து தமிழ் மக்கள், அங்கே உள்ள தமிழ் மக்கள் எல்லாருமே இந்த பக்கம் இணையணும்னு ஆசைப்படுறாங்க. இல்லை, பொதுவாக வந்து இப்போ அவங்க வந்து எத்தனை ஆண்டு காலமாக அந்த நகரி பகுதியில் வாழ்ந்துட்டு வராங்க? தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்துட்டு வராங்களா, இல்லை குறிப்பிட்ட சில வருடங்களாக? கண்டிப்பாக தலைமுறை தலைமுறையாக தான், ஏறக்குறைய 3-4 தலைமுறைகளாக அந்த பகுதியில் தான் வாழ்ந்துட்டு வராங்க. நானும் ஒரு அந்த பகுதியை சேர்ந்தவன் தான். இல்லை, இப்போது அவங்களுடைய பூர்வீகம் அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய மூதாதையர் பிறந்தது தமிழகமாக இருக்கிறதா, அல்லது அந்த நகரி என்ற பகுதி ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த பகுதி? தமிழகமாக தான் இருக்கிறது, தமிழகமாக தான் இருக்கிறது. ஆனால் தற்பொழுது வசிக்கிறவங்க வந்து ஆந்திராவில் வசிக்கிறாங்க.
அந்த நகரின்ற பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதியில நீங்க வாழ்ந்துட்டு தான் வரீங்க இல்லைங்களா? அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் தான் நீங்க இல்லைங்களா? கண்டிப்பா அந்த பகுதியை சேர்ந்தவங்க தான், விஜயபுரம் மண்டலத்தை சேர்ந்ததுதான் எங்க எங்களுடைய பூர்வீகம். இப்போ அந்த பிள்ளைங்க இப்போ வந்து அவங்க தமிழகத்தோட சேரணும்னு சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய கலாச்சாரங்கள் எல்லாமே தமிழ் கலாச்சாரங்களாகவே இருக்கிறதா, அது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பாபு. நிச்சயமா அவங்க கலாச்சாரம் எல்லாம் தமிழ் கலாச்சாரம், தமிழக கலாச்சாரத்தை சார்ந்துதான் இருக்குது. அவங்களுடைய மொழி கூட பாத்தீங்கன்னா தமிழ் வந்து கலந்துதான் பேசுவாங்க தெலுங்குல. பாருங்க இந்த விஷயமா வந்து தமிழக அரசு எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தா இது சாத்தியப்படும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? தமிழக அரசுக்கு முதல்ல ஒரு கோரிக்கை வைக்கணும், அதுக்கு இந்த தமிழகம் தமிழ் மாநிலத்தை ஒட்டி உள்ள ஆந்திர பகுதிகளை இணைக்கிறதுக்கு கோரிக்கை வைக்கணும். ஆனால் அந்த கோரிக்கையை வந்து தமிழக அரசு எந்த வகையில் அதை பரிசீலிக்கோன்றது கேள்விக்குறியான விஷயமாக தான் இருக்குது. ஏற்கனவே வந்து மொழி வாரியாக மாநிலங்கள் போதே வந்து அந்தந்த மாநில எல்லைகளுக்குள்ளே வந்து சிறு சிறு பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்து கொண்டே வருகிறது. அதில் கொஞ்சம் சிக்கலான என்ன செய்ய வேண்டும், இதுக்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி மிக தெளிவா சொன்னீங்க. சத்தியம் தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கு நன்றி. இரவு கதிர்களுக்கு ஒரு சிறிய இடைவேளை. அதற்கு முன்னால் அடுத்து வரும் செய்திகளின் சிலவற்றின் தலைப்பை இப்போது பார்க்கலாம்.